ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போடுற பல வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் பல பேர்த்துக்கு போய் சேர்றதில்ல. அதனால் நம்ம டெலிகிராமில் ஒரு குரூப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது எப்படி நம்ம வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக டெலிகிராமில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட லிங்க்கும் அதில் தான் ஃபஸ்ட்டு போடுவோம். ஸோ உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த லிங்க்கு கிடைக்கும். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு பல விதமான பெனிஃபிட்டும் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான ஹேர் பேக்கை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, முடி அதிகமாக கொட்டுது, கொத்து கொத்தாக கொட்டுது அப்படின்றாங்க. முடிகளுக்கு முக்கியமாக அதோட வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவை. இதுக்கு வைட்டமினும் ப்ரோட்டீனும் அதிகமாக நம்மளுக்கு முடிக்கு தேவை. அப்படி கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த முடியை வந்து கொட்டுறது ஸ்டாப் ஆகும். இந்த முடி கொட்டுறதுக்கான காரணங்கள் நிறைய நம்ம சொல்லி சொல்லியிருக்கோம். பொதுவாக தண்ணி மாற்றங்கள், பொல்யூஷன், அது இல்லாமல் வைட்டமின்ஸ் ப்ரோட்டீன்ஸ் இது குறையிறதுனால இது இருக்கும். யாரெல்லாம் சாப்பிடாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு முடி குறையும். கரெக்டான டயட் எடுத்துக்கல அப்படின்னா முடி கொட்டுறோம். இன்னும் உடல் பருமன் அதிகமாக இருந்தாலும் முடி கொட்டும். இதெல்லாம் வந்து முக்கியமான ரீசன். அது எப்படியான மன குழப்பம் இருந்தாலும் கொட்டும். இப்போ இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணும்போது முடி கருமை மாறும், முடிக்கு ஆரோக்கியம் இருக்கும், முடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுக்கு நம்மளுக்கு தேவையான வந்து முருங்கை உட இலைகள், அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான வந்து வைட்டமின் இ கேப்சூல், அதுக்கப்புறமா வந்து வெந்தயம், அதுக்கப்புறமா வந்து வெங்காயம். இந்த நாளை வச்சு நம்ம வந்து ஒரு ஹேர் பேக்கை ரெடி பண்ண போறோம். முதல்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, முருங்கை இலையை அழகா ஒவ்வொரு இலையா பிரிச்சுட்டு அந்த இலைகள் எல்லாத்தையும் நல்லா அரைக்கணும். அரைச்சு சார் மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அடுத்துக்கு மாதிரி என்ன அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வெந்தயத்தை நல்லா ஊற வச்சு ஒரு கையுடைய அளவு வெந்தயத்தை ஊற வச்சு அதை வந்து முருங்கை பேஸ்ட்டோட கூட நல்லா அரைக்கணும். அதுக்கப்புறமா அந்த வைட்டமின் இ கேப்சூல்ஸ் வந்து ஒரு ரெண்டு வைட்டமின் இ கேப்சூல்ஸை அதில் ஆட் பண்ணுங்கள். மூணாவது நாலாவதாக என்ன அப்படின்னா, வெங்காய சார் மட்டும் எடுத்துங்க. வெங்காயம் தேவையில்லை. இந்த வெங்காயச்சாறு ஒரு சின்ன வெங்காயம் தான், ஒரு அஞ்சு வெங்காயத்தை நல்லா நச்சு அதோடய சார் மட்டும் எடுத்துங்க. அப்படி தேவைன்னா இன்னும் கொஞ்சம் வெங்காயம் போட்டு ஒரு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சார் எடுத்து இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட்டுமே எடுத்து தலையை நல்லா அப்ளை பண்ணணும். முடி கால்கள் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டே வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் வந்து குளிக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் ஷாம்பு வந்து பயன்படுத்தக்கூடாது. இப்படி நீங்கள் வாரத்துக்கு மூன்று முறைகள் பண்ணும் பொழுது உங்கள் முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகும், முடி நல்லா கருமையாக மாறும். ரொம்ப எளிமையான டிப்ஸ் தான், ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு பிரயோஜனமான ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இன்னும் பிடிச்சா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.